ஹாய் வெல்கம் டு மைக்கீஸ் குக்கிங் டைரி இன்றைக்கி இந்த வீடியோவில் டேஸ்டியான மீல் மேக்கர் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நூறு கிராம் மீல் மேக்கரை அரை மணி நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு இது ஊற வைக்கணுன்னு அவசியம் கிடையாது அடுத்து ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட ரெடி பண்ணி வச்ச மீல் மேக்கரை சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த மாதிரி செய்கிறதுனால மீல் மேக்கரில் மசாலாலாம் நல்லா இறங்கி கிரேவியும் உங்களுக்கு நல்லா சூப்பராக வரும் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு அடுத்து குக்கர்லேருந்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு அடுத்து நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு மூணுலேருந்து நாலு கிராம்பு ஒரு அண்ணாச்சி பூ ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் இதோட ஃப்ளேவர் நல்லா எண்ணெயில் இறங்கும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு அடுத்து பொடியாக கட் பண்ணால் மூணு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சா அடுத்து இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெலாம் போயிடுச்சு அடுத்து தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன்றரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே மீல் மேக்கர் வதக்கும் போது மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதனால காரம் வந்து இந்த ஸ்டேஜில் கம்மியாக சேர்த்துக்கோங்க மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு அடுத்து இது கூட மூணு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி விழுதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியோட பச்சை வசனெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியை நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்ச மீல் மேக்கரை சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து இது கூட இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு இது கூடவே அரை கப் தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து புளிச்சிடக்கூடாது ஃப்ரெஷ்ஷான தயிரா சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க நம்ம இன்றைக்கி கிரேவி தான் செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கொதி வர ஸ்டேஜில் ஒரு ரெண்டு பச்சை மிளகா வாசனைக்கு சேர்த்துட்டு அடுத்து குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் சேர்த்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கர் ஆஃப் பண்ணிடுங்க இப்போ குக்கரில் ப்ரெஷர்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சுட்டு இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா திக்காயிடுச்சு லாஸ்ட்டாக பொடியை கட் பண்ண கொத்தமல்லி தூவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டிதான் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி குடலாம் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க